ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ தேவியை நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 2. இந்த ஸ்லோகம் தேவியின் பாத தூளி மகிமையை பத்தி சொல்றது. அனைத்து ஜட பொருள்களால் ஏற்படும் தடை நீங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். தனியாம்சம் பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் பிரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வகத்யேனம் ஷௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரசம்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூளன விதிம். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வகத்யேனம் ஷௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரசம் க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூளன விதிம். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வகத்யேனம் ஷௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரசம் க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூளன விதிம். ஸ்ரீ தேவியை நமஹ. இந்த ஸ்லோகத்தோட பொருள், அந்த தேவியோட பாதம் எப்படி இருக்கான்? தாமரை பலர்கள் போன்று இருக்கான். அந்த தாமரை மலர்கள் போன்ற அந்த தேவியோட பாதத்துல தோன்றின சின்ன சின்ன தூளி ஒன்னொன்னா சேர்த்து வச்சு 14 லோகங்களையும் இந்த பிரம்மதேவன் விசாலமா படைக்கிறார். அது மட்டுமா, 1000 தலையுடைய ஆதிசேஷனான திருமால் அந்த பாத தூளிய தன்னோட 1000 தலைகளால சிரமப்பட்டு இந்த உலகத்தையே தாங்கிறார். பரமசிவனோ அந்த பாததூளிய மேலும் நன்ன பொடியாக்கி விபூதியா உடல் முழுக்க பூசிக்கிறார். அந்த பாத தூளிக்கு எவ்வளோ ஒரு மகிமை! இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருளை பகவத்பாதர் சொல்றார். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சு சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வகத்யேனம் ஷௌரி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹரசம் க்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூளன விதிம். ஜப்பமுறையும் பலனும். காலையில் வடக்கு முகமாக அமர்ந்து மேற்கண்ட ஸ்லோகத்தை 1000 முறை 55 நாட்கள் ஜபம் செய்பவர்களுக்கு ஞானம், செல்வம், புத்திர சந்ததி, பதவி, புகழ் முதலிய சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜடப்பொருள்களால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும். நைவேத்தியம் பால் பாயசம். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ தேவியை நமஹ. நமஸ்காரம்.